அதில் வந்து ஒரு சின்ன ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஆஃப்டர் மார்க்கெட் மொபைல் ஹோல்டர் இங்கேயே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மொபைல் ஹோல்டர் வச்சா கூட உங்களுக்கு விண்ட்ஸ்க்ரீனு இவ்வளோ ஹைட் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவா வந்து ரொம்ப பிளாஸ்ட் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க சார்ஜுக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல விஷயம், பட் ஸ்டில் இது எந்த லெவல் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும்லான்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னும் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ ஆன் பண்ணோன்னே ஆப்வியஸ்லி உங்களுக்கு 2019 என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்தாங்க எல்லாமே எடுத்துகிட்டாங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் சிஸ்டம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் கில் ஸ்விட்ச், அதோட ரெக்கமெண்டேஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த இதே எல்லாமே ஆன் பண்ணிடுறேனே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஃபியூல் கேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 2021 மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியர் வைஸ் அண்ட் இன்ஜின் வைஸ். வந்து எதுவுமே பெருசாலாம் எதுவுமே கையே வைக்கல. அதே 40 PS ஆஃப் பவர், அதே நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கு. 2019 என்ன இருந்துச்சோ அதே தான். அண்ட் 2019 மாடலில் 2020 வச்சுருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு 5000 ரூபாய் நினைக்கிறேன். அது பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வைசரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நக்கல் கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. நக்கல் கார்ட்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன், நல்லா இருக்குது குவாலிட்டி. நம்ம வந்து ஆக்சுவலி KTM அலைஞ்சு பிடிஞ்சி வாங்கினோம் சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு AS 200 வைசர் போடும் போது நிறைய பேர் வந்து அதை பார்த்து போட்டுட்டு இருந்தாங்க, நிறைய பேர் கேட்டுக்கவும் செஞ்சாங்க. என்ன இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பஜாஜ் ப்ராடக்ட்னா வந்து ஏன் வண்டியை பார்த்தாலும் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஜாஜோட ஒரு சின்ன சிம்பிள் வந்து இங்கே மட்டும் தான் இருக்கும், நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கும், இன்ஜினில் ஒரு சைடில் கொஞ்சம் கொண்டு இருக்கும். மற்றபடி பஜாஜின்ற ஒரு பெரிய பிராண்டிங்கே இருக்காது. அது ஒரு நல்ல நல்ல விஷயம், ஏன்னா ஒரு ப்ரீமியமே வச்சுருக்காங்க அந்த பைக்கை. ஸோ அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது இப்போ ஏறி உட்காரதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஓட்டும் போது நான் சீட்லாம் மாடிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர்லி ஹைட்டு தெரிஞ்சிச்சு, பட் இங்கே வந்து கொஞ்சம் சட்டிலாகவே இருக்குது. ஸோ
எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 2017க்கு அப்புறம், அதாவது என் வண்டிக்கு அப்புறம் நான் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து இந்த வண்டியில் உட்காந்து ஒரு சின்ன ரைட் போனதே வந்து ஒரு 2021 வெர்ஷனில் தான். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து எனக்கு வந்து ரொம்ப கிரிப்பியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஆப்வியஸ்லி அந்த MRF C1 தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும். பட் ஸ்டில் இது வந்து புது வண்டினால நம்ம அவ்வளோவா எதுவும் கெஸ் பண்ண முடியாது. நல்ல ஒரு லாங் டிரைவ் போட்டு நம்ம பையன் வண்டி தான். ஸோ கண்டிப்பாக ஒரு ரிவ்யூவும் போடலாம், முடிஞ்சால் ரைடுக்கும் எடுத்துகிட்டு போனால். ஸோ கைஸ், டிராஃபிக்கில் நம்ம வந்து டாமினார் ஓட்டலாம். அண்ட் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட பொசிஷனு எல்லாமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம சீட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக் சீட்டு. நம்ம வந்து இதனால் இருக்கலாம், லைக் என்ன சொல்கிறது, ஒரு புது வண்டி அதனால் ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் வியூ சூப்பராக இருக்குது. இங்கே நம்ம மொபைல் கூட மாட்டிக்கலாம் போல். இது வேறு அப்பப்போ பார்த்துன்னு போக வேண்டியதாக இருக்குது. மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாவும். ஆக்சுவலி நான் ஒரு ஃபாரம்லேயே அதில் தான் படித்தேன் 2000 ரூபான்னு. முதல்ல இவன் ரெக்கார்டாக வரேன்னா. ஸோ ஆக்சுவலி பில்லியன் வச்சு தான் இப்போ ஒரு சின்ன ஒரு டிராஃபிக் ரைடு ஓட்டின்னு இருக்கேன். இதோட டீட்டெயிலான வியூ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இன்ஜின் நோக்கிங்லாம் அது அவ்வளோ எதுவுமே தெரில. வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 150 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு போல். வைசரும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இங்கே பார்க்குறதுக்கே ஹைட்டு போதும். இது நம்மளோட ஏ ஸ்டோனோட கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார்டு போட்ட மாதிரி இருக்குது, ஹெல்மெட் போட்ட மாதிரி இருக்குது நம்ம அந்த டூம் கிட்ட. அண்ட் வைசரும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. ஒரு டீசெண்டான வைசர் தான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெச் அழித்தோம், அந்த ஓரளவுக்கு விண்ட் பிளாஸ்ட் வந்து செம்மையாக தாக்கு பிடிக்குது. யாருக்கிட்டே அது 2020 மாடல், இது வந்து 2021 மாடலு. அது இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு அது கூட மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதோ எவ்வளோ சார்ஜஸ்னால் தெரில, எவ்வளோ 5000 or 10000 வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு 5000 நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. 10000 போகிறீங்க ஆஃப்டர் மார்க்கெட்டை போயிடுங்க. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹேண்டில் பார் வைப்ரேஷன் தவிர்த்து இந்த ஃபுட் பேக்கில் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டேங்க்லேயும் அவ்வளோவா தெரியல. நான் கிட்டத்தட்ட ஒரு 100 ஓட்டினேன், எனக்கு அந்த லெவலில் எதுவுமே தெரில. பட் அந்த இனிஷியலாக ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அது புது வண்டி, 150 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேம்பிங் நல்லா இருக்குது, சஸ்பென்ஷன் டேம்பிங்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ட்வீக்ஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி அந்த பிரேக் வந்து பிரச்சனையாக தான் இருக்குது இன்னும் டாமினாரில். ஸோ பேக் பிரேக்கை என்றைக்குமே நீங்கள் டாமினாரில் நம்பவே கூடாது, ஏன்னா வெயிட்டில் வந்து நிற்கவே நிற்காது. ஸோ ஆல்வேஸ் யூஸ் காம்பி பிரேக் சிஸ்டம். சிக்னல் நின்னாவும் அதுக்கு அந்த ஹீட் வந்து என்னால் வந்து அவ்வளோவா ஃபீல் பண்ணவே முடியல. ஸோ அது நல்ல விஷயம். அது வந்து நம்ம பழைய டாமினார்லேயும் அவ்வளோவா இருக்காது, பட் இதுலேயும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஏதோ ஒரு ஹெல்மெட் போட்ட மாதிரி இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல. நான் கிடையாதுதாங்க. அண்டு ஆப்வியஸ்லி இந்த நக்கல் கார்ட்ஸ்லாம் போட்டுக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஃபுல்லி லோடட் பைக் மாதிரியே இருக்குது எனக்கு ஃபீலு. ஆரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சேஞ்சே பண்ணலாம். அவங்க ஓரளவுக்கு ஏதோ ஒரு லிட்டில் டப் டியூன்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஈஸி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டியில். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்ஃபியாக இருக்கும் பெண்டு போடுறதுக்கு எல்லாமே. என்ன தான் வெயிட் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு என்னால் பெண்டு போட முடியும் இந்த வண்டியில். அண்ட் அந்த டேர்னிங் ரேடியஸ் ஆப்வியஸ்லி இது வந்து பழைய மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஒரு பெரிய அப்கிரேட்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு 2017 மாடலே வந்து இன்னுமே ஒரு வேல்யூவான பை தான் உங்களுக்கு. என்ன உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்காது, இந்த கியர் இண்டிகேட்டர் இருக்காது, அவ்வளோதான். பட்டபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த 40 PS-னுவாங்க, அந்த 40 PS பவர் வந்து ஓகே ஒரு ஹைவேஸில் இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஒரு மிஷினாலேயே உங்களுக்கு 160-170 அசால்ட்டாக அடிக்க முடியும். பட்